குறைச்சிடுவோமா? அப்படிதானே, 4.5 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணுங்க. الحمد لله اشهد ان لا اله الا الله وحده لا شريك له. காலையில இருந்து நடந்த விவாதத்துல இரு தரப்பும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விவாதம் பண்ணிட்டு வரதை நீங்க கேட்டிருக்கிறீங்க. இதுல நாங்க பல கேள்விகளை கேட்டோம், தலைப்புக்கு உட்பட்டே தான் கேட்டோம். அவங்களுடைய முதல் தலைப்புல அவங்களுடைய நிலை என்னவா இருக்குன்னா, கொள்கை, வழிபாடுகள், வணக்க வழிபாடுகள், வாழ்வியல் ஆகியவற்றுக்கு குரான் போதாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க நிலையா எடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம கேட்டோம், உங்களுடைய கொள்கை என்ன, அதற்கு எப்படி குரான் போலாதுங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை ஏதோ அவங்க தலைவர் யாரு விவாத அந்த மாதிரி மேட்டர்லாம் நம்ம கேட்கல. கொள்கை, கொள்கைக்கு குரான் போதாது என்று கூறுகிறீர்கள், உங்கள் கொள்கை என்ன, அதற்கு எப்படி குரான் போதாம போச்சு, இதை கேள்வி கேட்ட உடனே தலைவர் யாரு செயலாளர் யாருன்னா நம்ம கேட்ட மாதிரி ரொம்ப நேரம் பேசினாங்க. நம்ம அதெல்லாம் பேசல. நம்ம பொறுத்த வரைக்கும் மீண்டும் நாங்க கேள்விகள் கேட்டிருக்கிறோம். விவாதம் என்றால் இருதரப்பும் அவங்கவுங்க கேள்வி, ஒரு தரப்பின் கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். இங்கே வந்து குரான் மட்டும் மார்க்கமா அல்லது அது குரான் மட்டும் மார்க்கம் என்பதுதான் நம்மளுடைய நிலை. அதனை தவிர வேறு எதுவும் மார்க்க ஆதாரம் இல்லைங்கிறதே நாங்கள் நிரூபிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லணும். பதில் சொல்லாமல் பதில் சொல்லிட்டோன்றோ இல்லை சொல்ல மாட்டோன்றோ தலைப்பு கட்டாயப்பட்டு போகணுங்கிறது யார்கிட்ட பதில் இல்லைங்கிறத நீங்கள் நல்லா உணர்ந்து கொள்ளணும். கடைசி அவர் பேசும்போது சகோதரர் என்ன சொன்னார்னா, நாங்க புனித மாதங்கள் நான்கு எதுன்னு கேட்டோம், அவர் ஹஜ்ஜி மாதத்தை பத்தி பேசிட்டு எங்கேயாச்சும் புனித மாதங்கள் எடுத்து ஹஜ்ஜிங்களை குறிப்பிடுவதுதான் கேட்டார். 9வது சூராவில் 3 வசனங்கள் இருக்குது. முதல் வசனத்தை படிக்கிறேன். பராத்தும் மினல்லாஹி வ ரசூலிஹி இலல்லதீன ஆஹத்தும் மினல் முஷ்ரிகீன். இணைவேப்பாளர்களுடன் எவர்களுடன் நீங்கள் உடன்படிக்கை செய்து கொண்டீர்களோ அவர்களிடமிருந்து அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் விலகி கொண்டனர். இது முதல் வசனம். பசீஹூ ஃபில்லர்லி அர்பாத்தா ஷூரின், நீங்கள் 4 மாதங்கள் இந்த பூமியில் சுற்றித் திரியுங்கள். நிச்சயமாக நீங்கள் அல்லாவை தோற்கடிக்க முடியாதவர்கள் என்பதையும், நிச்சயமாக அல்லாஹ் நம்பிக்கையற்றவர்களை இழிவுபடுத்துவார் என்பதையும் நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். இங்க முதல் வசனத்துல அல்லாஹ் உடன்படிக்கையிலிருந்து விலகி கொண்டதை சொல்றாரு. 2வது வசனத்துல 4 மாதங்கள்ங்கிற வார்த்தை சொல்றாரு. 4 மாதங்கள் இன்றிலிருந்து சுற்றித் திரியுங்கள்னா அது கண்டினியூஸா 4 மாதங்கள் சுற்றித் திரிய சொல்றாரு. தொடர்ந்து சொல்றாரு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் முஷ்ரிக்குகளுடன் செய்திருந்த உடன்படிக்கையை விட்டும் நிச்சயமாக விலகிக் கொண்டார்கள் என்பதை ஹஜ்ஜுல் அக்பர் நாளில் மனிதர்களுக்கு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் வெளிப்படையாக அறிவிக்கின்றனர். இங்கு ஹஜ்ஜுல் அக்பர் நாளில் தான் இந்த உடன்படிக்கை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் அறிவிக்கிறாங்க. ஹஜ்ஜுல் அக்பர் நாள்ங்கிறது துல்ஹஜ்ஜினுடைய முதல் நாள். அதுல இருந்து தொடர்ந்து 4 மாதங்கள் புனித மாதங்கள், ஹஜ்ஜி மாதங்கள் எல்லாம் ஒன்றுதான். ஹஜ் ஏன் புனித மாதங்கள், ஏன் போர் தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஹஜ்ஜின் ஹஜ்ஜி பயணத்துக்காக உலகம் முழுவதும் இருந்தும் பல பயணிகள் வருவாங்க. அந்த நேரத்தில் போர் நடந்து கொண்டு இருந்தா, போர் சண்டை நடந்து கொண்டு இருந்தா அது பிரச்சனையை உண்டாக்குங்கிறதுனால தான் அல்லாஹ் வந்து ஆதி காலத்திலேயே வானங்கள் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்தே மாதங்கள் 12 அவற்றை 4 புனிதமானவை நல்லா சொல்றாரு. எனவே ஹஜ்ஜுல் அக்பர் நாளை தொடர்ந்த துல்ஹஜ்ஜை தொடர்ந்த 4 மாதங்கள் புனித மாதங்கள்ங்கிறத இந்த வசனத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தொடர்ந்து 5வது மாதத்தில் சொல்றாரு, அல்லாஹ் புனித மாதங்கள் கழிந்து விட்டால் முஷ்ரிக்குகளை கண்ட இடங்களில் போரின் போது சண்டை, முஷ்ரிக்குகளை போரின் போது சண்டையிடுங்கள், அவர்களை முற்றுகையிடுங்கள், ஒவ்வொரு பதுங்குமிடத்திலும் அவர்களை குறிவைத்து உட்கார்ந்திருங்கள். ஆனால் அவர்கள் தௌபா செய்து மீண்டு தொழுகையையும் கடைபிடித்து ஜக்காத்தையும் கொடுத்து வருவார்களானால் அவர்களை அவர்களுடைய வழியில் விட்டுவிடுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் கிருபையுடனாகவும் இருக்கின்றான்.
அப்படி இந்த வசனம் முடியுது. இந்த அடிப்படையில் ஹஜ்ஜுல் அக்பர் நாளை தொடர்ந்த நான்கு மாதங்கள் புனித மாதங்கள்ங்கறதை நம்ம தெளிவா குர்ஆன்ல இருந்து விளங்கிக் கொள்ள முடியுது. இது நம்மளுடைய தெளிவான நிலை. இதை நம்ம பதில் சொல்லிட்டோம். இந்த பதிலுக்கு தொடர்ந்து அவங்க நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும். கொள்கைக்கு எப்படி குர்ஆன் போதலைங்கிறது பதில் சொல்லணும். இன்றைக்கு இது குர்ஆனை தவிர மற்றொன்றை பின்பற்றுவதற்கு எடுத்துக்கொண்டதனால் இணை வைப்பு அளவுக்கு சென்று விட்டா அந்த ஒரு கேள்வியை கேட்டாரா? அத்தகைய தொழுகையின் என்பது சலாத்துனா தொடர்பு தொழுகை, இறைவனுடன் தொடர்பு கொள்ளும் ஒரு முறை. அல்லாஹ் சொல்றாரு, அன்னல் மசாஜிதல் இல்லா பலா சதுவுமா அல்லாஹி அகதா. அது நிச்சயமாக பள்ளிகள் அல்லாஹ்வுக்குரியவை, அங்கே அவருடன் வேறு எவரையும் அழைக்க வேண்டாம் அல்லாஹ் சொல்றாரு. இந்த நிலையில நீங்க அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியுன்னு முன்னிலை சொல்ல ஓதுறீங்களே, இது இணை வைப்பு இல்லையா? யான் நபி சலாம் அலைக்கும் மௌலூது ஓதுறது தப்புன்னு சொல்ற நீங்க, அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்றன்றான முகமது நபியை முன்னிலை சொல்ல அழைக்கிறது. முன்னிலை சொல்லி என்னையும் அழைக்கக்கூடிய ஒரே ஒருவர் அல்லா தான். என்ன முன்னிலை சொல்லில் அவரையும் அழைக்கிறோம்னா அவரை அல்லாவுடன் நாம் இணை வைத்து விட்டோம் என்பதுதான் பொருள். இந்த அடிப்படையில் பல கேள்விகளை நம்ம கேட்கிறோம். அந்த கேள்விகள் எதற்குமே கண்டுகொள்ளாமல் பதில் சொல்லாம அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம். தலைப்பு கப்பாற்பட்டதுலேயே 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்கிறதுல விவாதம் வந்து இருதரப்பும் சிறந்த மனத்தோட சத்தியத்தை தேடினா தான் சத்தியத்தை நம்ம அடைய முடியும். தொடர்ந்து நம்மளுடைய விவாதத்தை நம்ம தொடர்ந்து கொண்டு போவோம். அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹதுல்ல இலாஹ இல்லல்லாஹ் இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக லஹு. அதாவது மார்க்கத்துக்கு குர்ஆன் பத்தல அப்படின்னு சொல்லி குர்ஆன் மட்டும் போதாதுன்றது அவங்களோட நிலையா இருக்கு. அப்போ அதில் வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க, புனித மாதங்களை பற்றி, நாலு புனித மாதங்கள், போர் தடுக்கப்பட்ட மாதங்கள், அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டாங்க. அது மார்க்கத்தில் உள்ள கேள்வியாக அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு கேள்வி கேட்டோம். முதல்ல ஆரம்பத்தில் நான் கேட்ட ஒரு கேள்வி, அதாவது என்னென்னா 3:18 அல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க லாயிலாக இல்லல்லாதான் அவங்களுடைய சாட்சி. இதுவும் மார்க்கத்தில் உள்ளது தான், லாயிலாக இல்லல்லாதான் அல்லாஹ் சொல்கிற சாட்சியாக இருக்குது, வழக்குகள் சொல்ற சாட்சியா இருக்கு, மேலும் அறிவுடையவர்களும் சொல்ற சாட்சியா இருக்கு. இதே சாட்சி தான் முகமது நபி சொன்னாங்கன்னு சொல்லி 47:19 சொன்னோம். ஏன்னா ஆனா இன்னைக்கு மாற்றமா இந்த சமுதாயம் லாயிலாக இல்லல்லா முகமது ரசூலுல்லாஹ்னு சொல்லி முகமது நபி சொல்லாத சாட்சிய இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்கு. இது ஒரு கேள்வியா வச்சேன், எப்படி இந்த சாட்சிய எப்படி நீங்க புனித மாதம் 4 போர் தடுக்கப்பட்ட மாதம் 4ன்றத மார்க்க கேள்வியா வைக்கிறீங்களோ அதே கேள்விதான். இது மார்க்கத்தின் அடிப்படை இன்னும் கேட்டாங்க. இந்த மார்க்கத்தினோட அடிப்படையா இருக்கு சாட்சி சொல்றதுன்றது. அன்றாடம் 5 வேளை தொழுவையில நம்ம சகாதா சொல்றோம். இந்த சகாதாவை அல்லா சொல்ற சகாதா வேற மாதிரி இருக்கு. இதுக்கு மாற்றமா நீங்க ஒரு சகாதா சொல்லிட்டு இருக்கீங்க, அது முகமது நபி சொன்னதா சொல்லிட்டு இருக்கீங்க. முகமது நபி எப்படி சொல்லியிருப்பாங்க? அல்லா சொல்றாரு அறிவுடையவரும் அல்லாவும் மலக்குகளும் சொல்றாங்கன்னு சொல்லி முகமது நபி தான் சொல்றாங்க. குர்ஆன் யார் நமக்கு கொடுத்தா? முகமது நபி மூலமா தான் அல்லா கொடுத்தாங்க. அதுக்கு மாற்றமா முகமது நபியே சாட்சி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லி இன்னைக்கு இந்த சமுதாயத்தை இணை வைப்புக்கு கொண்டு போயிருச்சு. அதுக்கு காரணம் முகமது நபி கிடையாது. ஏன்னா அதுக்கு காரணம் முகமது நபிக்கு பின்னால் வந்தவங்க கட்டி முகமது நபி பேரில் கட்டி வச்ச செய்திங்க தான். இப்போ நீங்கள் எனக்கு சொல்லணும். இது முதல்ல நாங்கள் வச்ச கேள்வி ஆரம்பத்திலே வச்சுட்டோம். என்னன்னு லாயிலாகலாம் சகாதா அல்லாஹ் சொல்கிறாங்க குர்ஆனில், அதுக்கு மாற்றமாக இன்றைக்கி நீங்கள் சகாதா சொல்கிறீங்களே, அது எப்படி எந்த அடிப்படையில் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சோம். ரெண்டாவது அந்த சகோதரர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க, குர்ஆனே சொல்லுது குர்ஆன் மட்டும் போதாதுங்கிறத அப்படின்னு சொன்னாங்க. அது இந்த குர்ஆனில் எந்த வசனத்தில் இருக்குன்னு கொஞ்சம் காட்டணும். குர்ஆன் மட்டும் போதாதுன்னு குர்ஆனே சொல்லுது அப்படின்னு நான் சும்மா வாயில் என்ன வேணா சொல்லிடலாம், நீங்கள் காட்டுங்க. குர்ஆன் மட்டும் இல்லவே இல்லைன்னு சொன்னாங்க அல்லாஹ்வுடைய கொண்டு. நான் 17:46 குர்ஆன் மட்டுன்ற ஒரு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறாரு, அது அரபியில் நீங்கள் பாருங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். குர்ஆன் மட்டும் என்று குர்ஆனில் இல்லை அப்படின்னு சொன்னார். ஆனால் அல்லாஹ் அந்த மாதிரிலாம் நம்பிக்கையாளர்களை எது நேர் வழி என்பதை காட்டாமல் தெளிவாக காட்டாமல் இல்லை, எல்லாத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் குர்ஆனை கற்றுக்கொண்டால் உங்களுக்கும் குர்ஆனை ஓதும் பொழுது உங்களுக்கும் மறுமையை நம்பாதவர்களுக்கும் இடையில் மறைக்கப்பட்ட ஓர் திரையை அமைத்து விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு. அவர்களுடைய இதயங்களில் அல்லாஹ் மூடியை போட்டு விட்டார், அதனை புரிந்து கொள்வதை விட்டும் அவர்களுடைய காதுகளில் செவிட்டுத்தனம் இருக்கிறது. குர்ஆனி வஹ்தஹு வல்லவு அலா அதுபாரிஹிம் நுஃபூரா.
நீங்க அல்லாஹ் என்ன சொன்னா வைதா தக்கர்த ரப்புக்க ஃபில் குர்ஆனி வஹதஹு வல்லவ் அலா அட்பாரிஹிம் நுஃபூரா அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த குர்ஆனில் உள்ளபடி மட்டும் உமது ரட்சகரை நீர் நினைவு கூர்ந்தால் அவர்கள் புறங்காட்சி திரும்பி ஓடிவிடுகிறார்கள். இந்த வசனம் தெளிவா சொல்லுது. அல்லாஹு வஹதஹுன்னு குர்ஆன்ல பல இடங்கள்ல வருது. அங்க அல்லாஹ் தனித்தவராக அல்லாஹ் மட்டும் என்று நம்ம விளங்கிக் கொள்றோம். இந்த இடத்துல தெளிவான முறையில வைதா தக்கர்த ரப்புக்க ஃபில் குர்ஆனி வஹதஹு வல்லவ் அலா அட்பாரிஹிம் நுஃபூரா அப்படிங்கிறத குர்ஆன் மட்டும் என்று சொல்லும் பொழுது, அதாவது இவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கு குர்ஆனில் உமது ரட்சகர் ஒருவர் தான் என்று நீர் குறிப்பிட்டால் அவர்கள்